நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். இன்னைக்கு நம்ம என்ன தகவல் பார்க்க இருக்கிறோன்னா, இனி உட்பிரிவு செய்தா விரைவா பட்டா வழங்குறதுக்கு ஒரு சில நடவடிக்கைகள் அரசு எடுத்திருக்கு. அது குறித்த விரிவான தகவல் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சின்ன இன்ட்ரோ கொடுத்துருந்தேன். என்னோட சேனல்ல நீங்க பிளேலிஸ்ட் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. அரசு செய்தி வெளியீடு, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் சம்பந்தமான காணொலிகள், பேரூராட்சி வருவாய்த்துறை பதிவுத்துறை அரசு வேலைவாய்ப்பு டெக் வீடியோக்கள், கிராமசபை சட்டம், முதலமைச்சர் முதலில் கைத்திட்ட ஐந்து திட்டங்கள், குடும்ப அட்டை சம்பந்தமான காணொலிகள், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட் சம்பந்தமான காணொலிகள், கிராமசபை ஆலோசனை, உள்ளாட்சி ஜிபிடிபி, கோவிட்19 அரசு நல உதவி திட்டங்கள், கிராமசபை தொகுப்பு, இப்படி பல்வேறு தொகுப்புகளாக பல்வேறு காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்கும்போது பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பயனுள்ளதாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோட பதிவில் உங்களுக்கு ஒன்றா மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். தற்போது வந்து தமிழகத்தில் நில அளவை பண்ணிகிட்டு இருக்கிறது, குறுவட்ட நில அளவில் பண்ணுவாங்க. அதில் ஏதாவது நமக்கு நிறைவேறுகள் இருந்தால் அடுத்த வட்ட லெவலில் வட்டாட்சியர் அலுவலகத்தில் உள்ள நில அளவர்கிட்ட நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நிறைய குறைகள் இருந்தால் மாவட்ட லெவலில் நில அளவருக்கு புகார் கொடுப்போம். சப்டிஷன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு குறுவட்ட நில அளவில் வந்து நமக்கு அளந்து அதுக்கான கால்குலேஷன்லாம் போட்டு சப்மிட் பண்ணிட்டாங்கன்னா தனிப்பட்டா வழங்கிட்டு இருந்தாங்க. அது நிறைய மனுக்கள் அதிக அளவில் வர்றதுனால நிலுவையில் இருக்கிறதுனால அரசு வந்து ஒரு சில ட்ரைனிங் வந்து கிராம நிர்வாக அளவுக்கு பயிற்சி கொடுத்து அவங்க மூலமாகவே அந்த ஃபைல் இன்னும் மூவ் பண்ணலாம், அவங்களும் மூவ் பண்ணலாங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்கிறாங்க. அது குறித்த தகவல் தான் இதில் பார்க்க இருக்கிறோம். நில அளவை செய்து பட்டா வழங்க குறித்து கிராம நிர்வாக அலுவலர்களுக்கு பயிற்சி. 32 அதாவது ஒரு பர்டிகுலர் மாவட்டத்தில் நியூஸ் பேப்பரில் போட்டிருக்காங்க. 32 கிராம நிர்வாகர்களுக்கு உட்பிரிவு பட்டா நில அளவை செய்வது குறித்து நில அளவையாளர்களால் பயிற்சி வழங்கப்படுகிறது. இதை மாவட்ட கலெக்டர் பாஸ்கர் பாண்டியன் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அப்போது அவர் கூறியதாவது, உட்பிரிவு பட்டா மாற்ற மனுக்கள் அதிக அளவில் பல ஆண்டுகளாக நிலுவையில் இருந்து வருகிறது. இந்த பணியை மேற்கொள்ள நில அளவையர்கள் குறைவாக உள்ளனர். இதன் காரணமாக பொதுமக்களின் உட்பிரிவு பட்டா மாற்ற மனுக்கள் அதிக அளவில் நிலுவையில் இருந்து வருகிறது. இதற்கு தீர்வு காணும் வகையில் கிராம நிர்வாக அலுவலர்களுக்கு உட்பிரிவு பட்டா நில அளவை செய்து பட்டா வழங்கிட பயிற்சி வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த பயிற்சி ஒரு வார காலம் நடைபெறுகிறது. பயிற்சியில் கிராம நிர்வாக அலுவலர்கள் முழுமையாக சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். பொதுமக்களிடத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் தான் அதிகமாக இருக்கும். அவர்களுக்கு அளந்து பட்டா வழங்கிடும் போது எவ்வித பிரச்சனையும் ஏற்படக்கூடாது. இவ்வாறு அவர் கூறினார். பயிற்சியில் கிராம நிர்வாக அலுவலர்கள் வரைபடத்தை பார்த்து இடத்தின் நிலை அளப்பது குறித்தும் கலெக்டர் கேட்டறிந்தார். இன்னும் பலர் உடனிருந்தன்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. தமிழ்நாடு நில அளவை பயிற்சி நிலையம் ஒரத்த நாடு, அவங்க மூலமாக ஒரு கிராம நிர்வாக அலுவலர்களுக்கு நில அளவை புத்தக பயிற்சி வந்து 7 நாட்கள் நடத்திட்டு இருக்காங்க. அது குறித்த அந்த நில அளவை எப்படி அளக்கிறாங்க, அதுக்கான ட்ரைனிங், அது குறித்த விவரங்களுக்கான ஒரு PDF கையேடு வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்கும். உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் அதில் நீங்கள் படித்து தகவல்களை தெரிந்து கொள்ளுங்கள். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஏன்னா இது வரைக்கும் சப்டிவிஷனுக்கு எல்லா இடத்துலையும் நம்ம சர்வே பண்ணுறதுக்கு எல்லாம் அப்ளை பண்ணுறோம், ஆனால் வரமாட்டிருக்காங்க. ரொம்ப நாட்கள், 1 மந்த், 2 மந்த், 3 மந்த்ஸ் கூட, 6 மந்தாக பெண்டிங்கில் இருக்கிற கேஸ் கூட நிறைய இருக்குது. இனி கிராம நிர்வாகர்களுக்கு இந்த ஆக்சஸ் கொடுத்துட்டாங்கன்னா அவங்க கிராம நிர்வாக அளவில் ஏற்கனவே பட்டா சீட் போயிட்டு தான் இருக்கிறாங்க செக் பண்ணுறதுக்கு. இதையும் கூடுதலாக அவங்க ஈஸியாக ஆக்சஸ் பண்ணி நமக்கான சப்டிவிஷன் தனிப்பட்டா பண்ணி விரைவாக பட்டா கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு வேணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.